can we Ungal, you have that subject, no? Can we narrate it to Talapathy Vijay sir and Solvar? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாரிசு படம் வந்து வம்சிதன் டைரக்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சது என்னென்னா, வாரிசு படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு நிறைய தெரிஞ்சது எப்படின்னா, அது சொன்னால் ஒரு க்ளூ தான், இது எப்படின்னு மட்டும் பாருங்கள். வம்சிக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 6வது படம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 66வது படம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 666666 வருது. இந்த 666க்கு ஒரு ரொம்ப ரொம்ப டெவில் நம்பர் ஒன்று இருக்குது. அது என்னென்னா கோஸ்ட் டெவில் கிளாஸ் சொல்லி இந்த நம்பர் ஒன்று சொல்லுவாங்க. ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சாத்தன் வயசுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கோஸ்ட் வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த படம் ரொம்ப மேசிவ் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் டைப் பண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 666 வந்து அட்டகாசமான ஒரு நம்பர் கைஸ். இது வந்து பேய் படத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வம்சிக்கு இந்த தளபதி விஜய்க்கும் இது வந்து மேட்ச் ஆகுது. அப்புறம் நான் என்ன சொல்லணும்னா, இதில் வந்து இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து பக்கா தமிழ் படமாக தான் எடுத்திருக்கேன், பைலிங்வெல்ல கூட நான் தமிழ் தெலுங்குல நான் எடுக்கலை, தமிழ் படமாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் இந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து அவர் கிளியராக சொல்லியிருப்பார், இது வந்து பக்கா தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தளபதி விஜய்கிட்ட வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எதுவுமே பேசலையாம். அந்த ரியாக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்தாரா. அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து இவர் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பராக ப்ரொசீஜர் பண்ணி இந்த படம் வந்து ஓகே இருக்குது. நான் இது என்ன சொல்லணும் மெயினாக வந்தேன்னா, இந்த 666 மூமெண்ட் தான் வந்து சொல்ல பார்க்கலாம். இந்த 666 வந்து நம்பரிக்கல் மிஸ்ட்ரி மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெவில், அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனோம்னா வந்து நிறையா பேய் படங்கள், ஹாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 666ங்கிற நம்பரை நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, குறிப்பாக அந்த அம்மன் படம் ஒன்று இல்லை, அந்த அம்மன் படத்தில் கூட அந்த வில்லனாக வர ஒருத்தருக்கு தலையில் வந்து இந்த 666 அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாரு. இது எல்லாமே நடந்திருக்கும். அந்த 666 வந்து ஒரு லக்கி நம்பர், பட் வந்து டெவில் நம்பர். அது மாதிரி மேட்ச் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கும். பட் இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் பார்த்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். படம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போது, அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சாங்கை வச்சே கண்டுபிடிச்சலாம். மோஸ்ட் ஆஃப் இந்த சாங் எந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ ஹாப்பி மூமெண்ட்டில் இருந்ததுன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த சாங் டீகோடிங் பண்ணி போடணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை கூட டீகோடிங் பண்ணி நான் போடுறேன். ஆனால் இதில் வந்து எனக்கு நான் ஜஸ்ட் இதில் கண்டுபிடிச்சது என்னென்னா, சிம்பிள் மேட்ரு 666ன்னு ஒரு வேர்டு வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம், எப்போயாவது தான் மேட்ச் ஆகும். பர்சன் டு பர்சன் அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுது. இந்த காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹிட் அடிச்சதுன்னா கண்டினியூஸாக கரெக்டாக தளபதி 70 வந்து ஒரு திரும்ப அகைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 67, 68, 69 ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. தளபதி 70 வந்து இவர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். இது தளபதி 70 ஒரு வம்சி பண்ணார்னா அதுவும் வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து ஒரு தளபதி பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர் படம் அண்ட் மாஸ் ஃபிலிமாக தான் இருக்கும். அதே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ளே வந்தால் தான் திரும்பவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர் பண்ண முடியும். அந்த கவர் பண்ணுறதுக்காகவே திரும்ப ஒரு வம்சி கூட ஜாயின் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர் இருக்கார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹட்லி இருக்கார். ஹட்லிக்கு அப்புறம் வந்து வெற்றிமாறன் இருக்கார். வெற்றிமாறனுக்கு அப்புறம் வந்து அகைன் வந்து ஒரு வம்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி இல்லைனா வம்சி வரலைன்னா அகைன் பார்த்திங்கன்னா திரும்பவும் அட்லி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்லி அந்த பிராண்டு தான் மோஸ்ட் ஆஃப் தளபதி விஜய்க்கு வந்து ரொம்ப கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஏன்னா நீங்கள் அவர் அட்லிக்கு நிறையா விமர்சனங்கள் இருந்தாலும், பட் அவர் இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம மாஸ் ஆஃப் விஜய் வந்து தளபதி விஜய் வந்து நம்ம பார்த்துருப்போம். அவர் அப்படி இருப்பார் தளபதி. இப்போ நீங்கள் மெர்சல் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லுக்கில் வந்து நீங்கள் அவ்வளோ விஷுவலாக கிராண்டடாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு அது சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு ஃபைட்டு குஸ்தி ஃபைட்லாம் போடும்போது எல்லாம் செம பக்காவாக இருந்திருக்கும், செம மாசம் இருக்கும். அப்படி ஒன்று அவங்க ஃபைனலாக ஒன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தளபதி 66 வந்து ராஷ்மிகா வேறு நடிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஃபேன் வேறு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொத்தத்தில் இவர் ஒரே ஒரு ஒருத்தர் தான் சொன்னார், படம் பக்கா தமிழ் படம்ட்டார். அதுலேருந்து கொஞ்சம் ஹாப்பி, தமிழ் படமாக ரிலீஸ் ஆனவே போதும். தளபதி படம் எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி வச்சாலே பங்காமல் ஓடும். இது எப்படி ஓடுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம். அது மட்டும் நான் என்னென்னு சொல்லணும்னா, இந்த இன்டர்வியூவில் இவர் ஃபுல்லாக சொன்னார். நான் அந்த இன்டர்வியூவில் சொன்னது ஒரு சின்ன ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் நான் சொல்ல நினச்சதான் நான் சொன்னேன். இவர் இன்டர்வியூவில் சொன்னது ஒன்று வந்து தமிழ் படம் தளபதி சார்ட்ட நான் கதை சொல்லும் போது அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணார், அகைன் வந்து இவர் ஷூட்டிங் டைமில் எப்படி இருந்தார், இவருக்கு எப்படிலாம் பிடிக்கும், இவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். நீங்கள் தாராளமாக இந்த இன்டர்வியூ போய் பார்க்கலாம். அது சேனல் நேம் சொன்னால் எனக்கு அதே காப்பி ஹெச் போட்டோம்னு இருக்குது. இவ்வளோ ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கே காப்பி ஹெச் வருமா தெரியல. அந்தளவு யூஸ் பண்ணால் ரிமூவ் பண்ணிட்டு போக வேண்டியதாக வேறு வழி இல்லை. இப்போ என்னென்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன்.
இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈஸியராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சினிமாவை பற்றி நியூஸ்கள் அதிகமாக வேணும்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுக்கு ஏதாவது நியூஸஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அது கமெண்டில் பண்ணுங்கள். சினிமா நியூஸ் அப்டேட் பண்ணுறேன்னா எவ்ரி மூமெண்ட் எல்லா ஆக்டருக்குமே நான் பண்ணுறேன். தல தளபதி, சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், எஸ்கே நான் இவர் எல்லாருக்குமே நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். எல்லாருடைய அப்டேட்ஸும் நான் கொடுக்குற ஐடியா இருக்கேன். நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நான் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருப்பேன். போடினாலும் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.